தளபதி விஜய் இப்போ வம்சியோட இயக்கத்தில் வாரிசு திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்தை முடித்த கையோட லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் தன்னோட 67வது திரைப்படத்தில் நடிக்க இருக்காரு விஜய். இந்த படத்தை அறிவித்ததும் அறிவித்தாங்க, ரசிகர்கள் மத்தியில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு காத்திருக்குங்க. இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தளபதி 67 படமும் லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் வருமா அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட காத்துட்ருக்காங்க. இப்போ இந்த தளபதி 67 படத்தில் இருந்து வந்திருக்க அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 67 படத்தில் விஜய்க்கு வில்லியா நடிகை சமந்தா நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காங்களாம். இந்த தகவல் தான் இப்போ இணையதளத்தையே கலக்கிக்கிட்டு இருக்கு. இந்த தகவலை கேள்விப்பட்ட விஜய் ரசிகர்கள் எல்லாமே எந்த மாதிரியான கமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோலக்ஸோட ஒய்ஃபாவோ இல்லை ரோலக்ஸோட காதலியாவோ சமந்தா வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களா ஒரு கதையை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த தளபதி 67 திரைப்படம் வந்து லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வருதா இல்லை வரலையா அப்படின்றதே நமக்கெல்லாம் தெரியலை. அதுக்குள்ளே ரோலக்ஸோட ஒய்ஃப் தான் சமந்தா அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம ரசிகர்கள் எல்லாருமே கதையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சோசியல் மீடியாஸில் இவங்க சொல்கிற கதையெல்லாம் பார்க்கும்போது தாங்க தெரியுது, நம்ம நாட்டில் இவ்வளவு அறிவாளிகள், இவ்வளவு இயக்குநர்கள், இவ்வளவு கதாசிரியர்கள்லாம் சோசியல் மீடியாஸில் வெட்டியாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்கன்றது.